தொடர்ந்து நம் மத்தியிலே தேவனுடைய ஆராதனை நடத்தும்படி பாஸ்டர் சாம் அவர்கள் திருநெல்வேலி பகுதியிலே பாணாங்குளம் என்ற இடத்துல ஏஜி சபையினுடைய போதகராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றி வருகிறார்கள். அவர்கள் நம்மை இப்பொழுது ஆராதனைக்குள்ளே வழி நடத்துவார்கள். தேங்க்யூ. ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நம்மெல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். ஆராதனையில நம்முடைய ஆண்டவர் பிரியப்படுகிறவர். ஒருவேளை உங்கள் வீடுகளில நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆமாம், என் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துகிறீர்களோ, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமேன். தாவீது தேவ சமூகத்துல ஆமேன் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது எதிரியான சவுல் அவனுடைய கையில் இருந்த ஈட்டியை தாவீதுக்கு நேராக எரிகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆமேன், அந்த பட்டயத்திற்கு அந்த ஈட்டிக்கு ஆமேன் தாவீது விலகினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ரோதமாய் எய்யப்படுகிற எந்த அம்பா இருந்தாலும் சரி, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ரோதமாய் எறியப்படுகிற எந்த ஈட்டியா இருந்தாலும் சரி, ஆமேன், கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, சேர்ந்து எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, ஹல்லேலூயா, என் ஜீவன் பெரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இன்னொரு முறை எல்லாரும், உம்மையே ஆராதிப்பே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே கூடிட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஒரே குரலாய் ஆராதிக்க வந்து எல்லாரும், ஆமென், இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. தொழுதிட வந்து தூயவரே சுவையே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. சொல்லுங்கள், அலங்கார அலங்கார நன்றி இயேசுவே, தெய்வ வீட்டு நன்மையாலே நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தூபித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே வந்து தூயவர் இயேசுவாயே.
தூயவர் இயேசுவே. பிரியமானவர்களே, ஆமென். ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை, ஆமென், வீட்டிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை, ஆமென், நிச்சயமாய் 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 கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஆமென் வருவதற்கு முன்பதாக, உபவாசத்தோடு கூட இந்த ஊழியத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஆமென் சோத்தர் வந்து கொண்டிருக்கிற சமயத்துல ஆமென் பிசாசு சோதிப்பதற்காக கொண்டு செல்கிறான். ஆமென் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி கொண்டு செல்கிறான். என் முன் விழுந்து நீ என்னை பணிந்து கொண்டா, இவை அனைத்தின் அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன் என்று உலகத்தின் ஆசைகளை காட்டுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக என்று அந்த சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. சோதனையை ஜெயிக்க வேண்டுமா? பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? கண்ணீரின் பாதையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? கர்த்தர உண்மையோடு கூட நீங்க ஆராதிங்க. கர்த்தர உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க ஆராதிங்க. அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது ஆமென் நம்முடைய சகல காரியத்தையும், இன்றைக்கு இந்த வீட்டிலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு உங்களோடு கூட இருக்கும் போது, இந்த தொலைக்காட்சியை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நேயர்களே, இயேசு உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களிலே வாசம் செய்கின்ற பொழுது ஆமென் அவரே 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 எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாராக. அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அவரே உங்களுக்கு உதவி செய்வாராக. அவரே உங்களுக்கு வழிகாட்டியாயிருப்பாராக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாம். ரெண்டு கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாம். ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க இன்னொரு முறை. இயேசு நீங்க இருக்கையில, ஹல்லேலூயா, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்கதானே. சமாதான காரணர் நீங்கதானே. சர்வ வல்லவரும் நீங்க. சமாதான காரணர் நீங்கதானே. சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. நீங்க எல்லாமே இயேசுவே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சேர்ந்து சொல்லுமா? சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து
போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு வேண்டிய சந்தோஷத்தை இன்றைக்கு நீர் கொடுக்க போறதுக்காக உமக்கு சோத்திரம். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீ சந்தோஷத்தையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. எல்லாரும் உங்கள் வேலை கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க பாப்ப. எல்லாரும் ஆமென். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நீங்க கர்த்தரை நீங்க ஆராதிங்க. கர்த்தர் இதிலும் 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 பெரிதானவைகளை உங்களுக்கு ஆண்டவர் காண்க போகிறார். ஆமென். உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆமென் கர்த்தர் பெரிதான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீ பெரியவர், இயேசுவே நீ நல்லவர், உம்மை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லு. ஆமென். நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அவர் உங்களுக்கு ஆமென் எல்லா காரியத்திலும் வெற்றியை தருவாராக. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்களேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுங்களே எல்லாரும், ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கீருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கீருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. இயேசுவே எல்லாரும் சொல்லுமா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
நல்லவரே சொல்லுங்க பாப்பா எல்லாரும் என் நண்பர் இயேசுவே அப்பா எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே அப்பா உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அண்டவரே இந்த தொலைக்காட்சியோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் உயர்வை ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவீராகப்பா அவர்களுடைய கற்புகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக அண்டவருடைய கண்ணீர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே துடைக்கப்படுவதாக கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க உடைய நாமமாத்திர மகிமைப்படட்டும் நிறைய பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஆராதனை பகுதியை கொடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம ஜப வேலைக்குள்ளே செல்ல போகிறோம் இந்த ஜப பகுதியை நடத்தும்படி நம்மத்திலே நம்மோடு கூட அருமையான தேவ ஊழியர் கடந்த வாரத்திலே கூட அவர்களை கடந்து வந்த பாதையில பேட்டி எடுத்தோம் அது அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அருமையான அவர்களுடைய பெயரும் சாம்ராஜ் அவர்கள் தான் அவங்க மினிஸ்ட்ரி பேர் வந்து ரேமா மிஷன் ஊழியம் என்ற பெயரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் அவர்கள் இப்பொழுது நம்மை ஜப வேலைக்குள்ளே நடத்துவார்கள் ஆமே நாம் யாவரும் அருமையான பெனியல் டிவி ஊழியத்தின் காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே சற்று நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிற இந்த அருமையான டிவி நிகழ்ச்சிகள் இந்த ஒலிபரப்பு ஸ்தாபனம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா எல்லார் கண்களை மூடிக்கொள்வோம் ஊக்கத்துடனே ஓர் மூகமா வாக்கு தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தையில்லா நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்யும் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெய ஜீவியத்திற்கு இதுவே சட்ட சட்டம் ஆண்டவரே
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூமியிலே ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்துக்காகிலும் ஒருமனப்படுவார்களானால் உன்னதத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக, இதனுடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எத்தனையோ சகோதர சகோதரிகள் இப்பொழுது இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெப நிலையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியானவர் ஆண்டவரே ஊற்றப்படுவாராக. விண்ணப்பத்தின் ஆவியை இந்த சந்ததியின் மேல் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான வல்லமை ஆண்டவரே எங்களிலிருந்து தூய ஆவியானவர் ஜெபிக்கும்படியாக எங்கள் சரீரங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆவியானவர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்கள் பலவீனங்களிலே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், எங்களிலிருந்து விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே இந்த அருமையான ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி ஜெபிக்கும்படியாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவது பெனியல் டிவியில ஒர்க் பண்ணுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, டெக்னீஷியன்ஸுக்காக, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களை தொட வேண்டும், கர்த்தருடைய ஞானம் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பெனியல் டிவியில ஆண்டவரே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கைகளிலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சகோதர சகோதரிகளின் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்து ஆண்டவரே தம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தப்பா. ஆண்டவரே, இந்த டிவி ஒளி ஊழியமானது உலகம் எங்கும் கடந்து செல்ல ஆண்டவரே இந்த டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவரையும், இதில் வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் தம்முடைய கிருபையின் கரத்திலே நீர் வைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தந்த வேலையை செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை அன்றைக்கு நீர் கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த அருமையான பிள்ளைகளின் மேலே அவர் அவர்கள் செய்கிற பணிக்கு தேவையான ஞான வரங்களை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளினாலே பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உடைய வல்ல கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் உடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும் ஐயா. அவருடைய ஆரோக்கியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவருடைய ஆண்டவரே எல்லா விதமான குடும்ப காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தர் தம்முடைய அனந்த ஞானத்தினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே எங்கள் டெக்னீஷியன்ஸையும் ஒர்க் பண்ணுகிற எல்லா சகோதர சகோதரிகளையும் தேவரீர் தம்முடைய தயவுள்ள கரத்தினால் ஆசீர்வதித்ததற்காய் ஆண்டவரே தொடர்ந்து தாங்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. தொடர்ந்து பெனியல் டிவியிலே புதிதாக எஸ்சிவி ஸ்லாட் எடுக்கப்பட இருக்கிறதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எஸ்சிவியின் மூலமாக தமிழ்நாடு முழுவதிலும் இன்னும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்குள்ளே இந்த ஒளிபரப்பு நேரடியாய் செல்ல வேண்டும். இதில் வருகிற செய்திகள், பாடல்கள், ஜபங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றின் வழியாகவும் ஆண்டவரே ஆறுதல் இல்லாமல் கவலையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்கிற கோடிக்கணக்கான குடும்பங்கள் எங்கள் தேசத்தில் உண்டு ஆண்டவரே. அவருடைய வீடுகளுக்குள்ளே ஆறுதலாய் இந்த செய்திகள் கடந்து செல்லட்டும் அப்பா. ஆசீர்வாதமாய் இந்த டிவி கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புதிதாக செயல்பட போகிற அல்லது நாங்கள் எடுக்க போகிற இந்த ஸ்லாட் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே
உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கணும் ஐயா. எஸ்இவி கேபிள் செல்லுகிற எல்லா வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் வல்லமை கடந்து செல்ல வேண்டும், உடைய கிருபையின் வல்லமை கடந்து செல்ல வேண்டும், உடைய விடுவிக்கிற வல்லமை கடந்து செல்ல வேண்டும் அப்பா. ஆறுதலின் தேவன் தாமே உடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் உள்ளே கடந்து செல்ல வேண்டும் அப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த எஸ்இவி சேனல் இருக்கிற எல்லாருடைய டைரக்டர்ஸுடைய கண்களிலே எங்கள் டிவிக்கு தயவு இரக்கம் கிடைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரம் இதிலே செயலாற்றும்படியாக நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்இவி கேபிள் செல்லுகிற எல்லா வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து செல்ல வேண்டும் மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த ஸ்லாட்டை ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களின் நிர்வாக காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.